சசிகலாவின் நிலவோடு பேசும் மழையில் அத்தியாயம் 7. அலுவலக அறையில் மிகவும் டென்ஷனோடு அமர்ந்திருந்தாள் ஹம்சவர்த்தினி. அவள் ஏதோ ஒரு வேகத்தில் ஹர்ஷாவை அலைபேசியில் அழைத்து பேசிவிட்டாள். அதை நினைத்து இப்போது அவளுக்கு டென்ஷனாக இருந்தது. அவள் அவனுடன் பேசியதை நினைத்து பார்த்தாள். அதே நேரம் அவளை சந்திப்பதற்காக தயாராகிக் கொண்டிருந்த பிரசஞ்சித்தும் அவளுடன் பேசியதை நினைத்து தனக்குள் புன்னகைத்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு முன் ஒற்றையா இரட்டையா போட்டு பார்த்த ஹம்சவர்தினி அவனுக்கு அலைபேசியில் அழைத்தாள். அவன் மீது கோபம் இருந்த போதும் காதல் கொண்ட மனது ஈகோ பார்க்கவில்லை. மறுபக்கத்தில் எடுத்தவன் ஒன்றும் பேசாது இருந்தான். அவளுக்குத்தானே தேவை, அவளே பேசட்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு. அதை உணர்ந்தவளாய் அவளும் தானே பேச்சை ஆரம்பித்தாள். எனக்கு என்னோட கம்பெனி கணக்குகள் வேண்டும் என்று எடுத்தவுடன் அவள் ஆரம்பிக்க, எப்படியும் அவள் காதல் மொழி பேச போவது இல்லை. இருந்தாலும் எதிர்பார்ப்புடன் இருந்த அவனுக்கு அவளது இந்த பேச்சு பெரும் கோபத்தை கொடுத்தது. ஹலோ மேடம், யார்கிட்ட வந்து யாரோட கம்பெனி கணக்குகளை கேக்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது கலண்டு போச்சா? நான் உங்களோட எதிரி மேடம் என்று அவனது கோபத்தில் சிறிது நக்கலும் சேர்ந்து வந்தது. எதிரி என்கிற வார்த்தையை அவன் அழுத்தி சொன்ன விதத்தில் அவளுக்கு சுர் என்று கோபம் வந்தது. எதிரிக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை என்று அவள் இரு பொருள் பட கூறி அவனை காய்ந்தாள். அதன் அர்த்தம் அவனுக்குமே புரிந்தது. புரிந்த அர்த்தமோ அவனுக்கு பெரும் வேதனையை வலியை கொடுத்தது. விழிகளை மூடி தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டவன் மீண்டும் விழிகளை திறந்த போது அவனது விழிகள் சிவந்திருந்தது. இப்ப உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கோபத்தில் அவனது வார்த்தைகள் பெரும் ஆர்வத்துடன் ஆவலுடன் ஒலித்தது. கணக்கில் சந்தேகம் இருக்கிறது, கேட்க வேண்டும் என்று அவள் ஒட்டாத தன்மையுடன் கூறிய பதில் அவனை குத்தி கூறு போட்டது. அவளை பற்றி தெரிந்திருந்தும் நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுற என்று அவனது மனசாட்சி அவனுக்கு ஆறுதல் கூறியது. இதுதான் உங்களுக்கு வேண்டாத வேலையா என்று அவன் காட்டமாய் கேட்க, ஆமா உனக்கு இது வேண்டாத வேலைதானே, எங்க கம்பெனி கணக்குகளை பார்ப்பதற்கு நீ யார் என்று அவளும் கோபத்துடன் கத்தினாள். ஏன் சொல்ல மாட்டீங்க? அன்னைக்கு நான் இதை கையில் எடுக்கலன்னா நீங்க அன்னைக்கு டிவியில பெருமையா பேட்டி கொடுத்தீங்களே, அது மாதிரி கொடுத்திருக்க முடியாது, கணக்கு வழக்கு தெரியாம அல்லாடிட்டு இருந்திருப்பீங்க என்ற அவனது வார்த்தைகளில் இருந்த உள்குத்து அவளுக்கு எதையோ உணர்த்தியது. என்ன சொல்ற? இந்த 3 மாதத்தில் நீங்க பெற்ற வெற்றிகள் அனைத்திற்கும் காரணம் அன்னைக்கு நான் உங்களோட தொழில்களை பார்த்து கொண்டதுதான், அதை எப்பயும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவன் கூற, எல்லாமே இவனால் கிடைத்த வெற்றி தானா? அவளுக்கு இந்த வெற்றியே கசந்தது. எதிரியினால் வெற்றி பெறுவது என்பது எப்படி உவகையை கொடுக்கும்? ஆனாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு ஒன்று அவளது மனதினை நிறைத்து மகிழ்வினை தோற்றுவித்தது. இப்படி சொல்லி காட்டுவதற்கு நீ உதவி செய்திருக்கவே வேண்டாம், அவளது குரல் சிறிது ஆற்றாமையுடன் ஒலித்ததோ அவளது வார்த்தையில் அவனது கோபம் சிறிது மட்டுப்பட்டது. அவள் பின் தான் சுற்றி வந்த காலங்களை நினைத்து பார்த்தவனின் மனம் உல்லாச நிலைக்கு சென்றது. சரி அதை விடுங்க, இப்ப எதுக்கு போன் பண்ணீங்க? அவன் எல்லாம் தெரிந்திருந்தும் தெரியாதது போல் கேட்டான். அவள் எதையும் உணரும் மனநிலையில் இல்லை. கணக்குல சில சந்தேகங்கள் இருக்கு, அது என்னன்னு தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எதுவாக இருந்தாலும் அவளே சொல்லட்டும் என்று அவன் பட்டும் படாது கேட்க, தகவல் சொன்னா போதும். எப்படி? இப்படியே போனில். சரி கேளுங்க என்றவனை இடைமறித்து, வீடியோ கான்பரன்ஸ் போடவா என்று அவள் கேட்க, இப்பவே வா என்ற அவனது கேள்வி புரியாதவளாய் அவள் ஆமாம் என்க, நான் குளித்துக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு ஓகேவா என்று அவன் நமட்டு சிரிப்புடன் கேட்க, சி என்றவள் முகத்தை சுழித்தபடி அலைபேசியை மேஜை மீது தூக்கி எறிந்தாள். அதை உணர்ந்தவனாய் வாய்விட்டு சிரித்தவன் அலைபேசியை அணைத்துவிட்டு தான் நேரில் அவளை சந்திக்க வருவதாய் குறுஞ்செய்தி அனுப்பினான். அதை படித்தவள் தனக்குள் சிரித்துக் கொண்டாள். நாட்டி மேன் என்று முணுமுணுத்தவளின் முகத்தின் நாணத்தின் சாயலே. இப்போது அதை நினைத்து பார்த்தவளுக்கு அலையாய் விருந்தாளியாய் வெட்கம் வந்து ஒட்டி கொண்டது. தனது கை கடிகாரத்தில் மணியை பார்த்தவள் பின்பு எதிர்பார்ப்புடன் வாயிலை பார்த்தாள். எப்போதும் போல் அவளது எதிர்பார்ப்பினை அவன் தவிடு பொடியாக்கி கொண்டிருந்தான். எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்த நெஞ்சம் தானே அவளுடைய காதல் நெஞ்சம். சுமார் 2 மணி நேரம் அவளை காக்க வைத்துவிட்டே அவன் அவள் முன் தரிசனம் கொடுத்தான். வந்தவனை வாங்க என்று கூட கேட்காது, இதுவா வர்ற நேரம் என்று அவள் சிடுசிடுக்க, நான் கணக்கு சொல்லிக் கொடுக்க வந்தவன். அப்படின்னா டீச்சர் மாதிரி, டீச்சருக்காக ஸ்டூடெண்ட் காத்திருப்பதில் தவறு ஏதும் இல்லை.
என்னை பார்த்தா உனக்கு ஸ்டூடெண்ட் மாதிரியா இருக்கு என்று அவள் எரிச்சலுடன் கேட்க, எஸ் அதிலும் நீங்க மக்கு ஸ்டூடெண்ட் என்றவன். அவள் சொல்லாது அவள் முன்னிருந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான். ஹலோ, நான் ஒன்னும் மக்கு இல்ல என்று அவள் சிலிர்த்து கொள்ள, அப்போ நிரூபிங்க என்றவனது விழிகள் அவளை எதிர்பார்ப்புடன் நோக்கியது. எப்படி என்று தனக்குள் கூறியபடி அவள் அவனை யோசனையுடன் பார்க்க, அதான பார்த்த, நீயாவது என் மனசை புரிஞ்சுக்கிறதாவது. பிரஷு, உன்னோட நிலைமை ரொம்ப கஷ்டம்டா என்று தனக்குள் புலம்பியவன், இதுதான் மக்கு என்று சொன்னேன் என்று கூற, அதற்கு எரித்து விடுவது போல் பார்த்தவளை கண்டு ஒன்றுமே நடவாதவன் போல, கணக்கு சொல்லிக் கொடுக்கவா என்று கேட்க, என்னது என்று அவள் எச்சரிக்கையுடன் அவளை பார்த்தாள். கணக்குமா, கம்பெனி கணக்கு என்றவனது குரலில் வழிந்த விஷமம் வேறு அர்த்தத்தை உணர்த்தியதை அவள் அறியவில்லை. சரி என்றவள் தனது சந்தேகத்தினை அவனிடம் கேட்க, அவனும் தனது கேலியை கைவிட்டவனாய் அவளுக்கு தெளிவாக புரியும்படி கணக்குகளை விளக்க ஆரம்பித்தான். சுமார் ஒரு மணி நேரம் வேறு சிந்தனை இல்லாது வேலை பார்த்தார்கள். இவ்வளோதானே, வேறு எதுவும் இல்லையே என்று கேள்வி கேட்டவனை நிமிர்ந்து பார்த்தவளின் விழிகளில் வழிந்த ஏக்கத்தில் துக்கத்தில் ஆனவன் வாயடைத்து போனான். என்ன உன்னுடன் கூட்டிட்டு போடான்னு ஒரு வார்த்தை சொல்லுடி, அடுத்த செகண்ட் உன்னை தூக்கிட்டு போறேன். எதுக்கு இந்த ஏக்கம் துக்கம்? அவனும் மனதிற்குள் மருகினாலும் வெளியில் எதுவும் சொல்லவில்லை. சரி, நான் அப்ப கிளம்புறேன் என்றபடி அவன் எழ என்றவள் தானும் எழுந்தாள். வீட்டுல யாரும் இல்லையா? அம்மா அப்பா கூட இருக்காங்க, அண்ணி கடைக்கு போயிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட நீ அவங்களுக்கு லீவு கொடுக்க மாட்டேங்கிற என்று அவள் அவனிடம் மனத்தாங்கல் கொண்டாள். திவி இங்கிருந்து என்ன பண்ண போறாங்க? அதுக்கு கடைக்கு போயிட்டு வரட்டும், நாலு பேரை பார்த்தாவது மனசு ரிலாக்ஸ் ஆகும் என்று அவன் கூறியது கேட்டு அவள் ஒத்துக்கொள்ள கூடியதா இருந்ததால் அவள் அமைதி காத்தாள். வர்றேன் என்றவனது அழுத்தமான குரலில் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் சம்பிரதாயமாக சாப்பிட்டுட்டு போலாமே என்று கேட்க, அதற்கு அவள் பக்கம் நெருங்கி வந்து நின்றவன், நான் சாப்பாட்டில் உப்பு குறைவா இருக்குன்னு சொல்லுவேன், நீ வேலைக்காரிய சாப்பிட்டுட்டு பார்க்க சொல்லுவ, வேலைக்காரி சாப்பிட்ட சாப்பாடை சாப்பிடுறதுக்கு என்றவன் அவளை பார்த்து ஏக்க பெருமூச்சு விட்டபடி, எங்க வீட்டு சாப்பாடே மேல் என்று கூறியவன் அவளிடம் விடை பெற்று சென்று விட்டான். அவள்தான் அவன் சொன்னதை யோசித்தபடி புரியாது நின்றிருந்தாள். திவ்யா யோசனையுடன் கண்ணாடி கதவை திறக்க முயன்ற அதே சமயம் கதிர்வேலுவும் மறுபக்கம் இருந்து கதவை திறந்தான். அவன் அலைபேசியில் பேசியபடி வந்ததால் திவ்யா வந்ததை கவனிக்கவில்லை. இருவரும் ஒரே நேரத்தில் கதவை பிடித்து இழுக்க அதுவோ அசையாது நின்றது. அப்போதுதான் இருவரும் நிமிர்ந்து பார்த்தனர். எதிர்பாராத திவ்யாவை அங்கு கண்டதும் கதிர்வேல் திகைத்து அப்படியே நிற்க, திவ்யாவோ சங்கடமாய் அவனை பார்த்தவள் வேகமாய் கதவு கைப்பிடியில் இருந்து கையை எடுத்தாள். கதிர்வேல் அசையாது நின்றிருப்பதைக் கண்டு அங்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர், சார் இப்படியே மசமசம் நின்றுட்டு இருந்தா எப்படி, வழிய விடுங்க என்று அவனை இடித்து கொண்டு கதவை திறந்து செல்ல, அதில் உணர்வு பெற்றவன் நே என்று விழித்தான். அதை கண்டு திவ்யாவின் இதழ்களில் புன்னகை தோன்றியது. மின்னல் கீற்றாய் ஒளிர்ந்த அவளது புன்னகை அவனுள் ஏதோ மாயம் செய்ய அவன் மனம் மயங்கி நின்றான். அவன் தன்னையே பார்ப்பதை உணர்ந்தவள் அவனை கதவை திறந்து கொண்டு செல்லுமாறு சைகையில் கூறினாள். அவனோ நீங்க போங்க என்று கூறியபடி தனது கையை காட்ட, சரி என்று தலையசைத்தவள் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். அவர் புதுசு போல இருக்கு, அதான் என்ன அவருக்கு தெரியல என்று அவன் அசடி வழிந்தபடி பதில் கொடுத்தான். அவள் புன்னகையுடன் தலையசைக்க இருவரையும் அதிசயத்துடன் பார்த்தபடி அங்கு வந்து சேர்ந்தார் பிரசஞ்சித். என்னடா நடக்குது இங்க என்று கேட்டபடி வந்த பிரசஞ்சித்தை கண்டு இருவரும் முகம் மலர்ந்தனர். அவன் கேட்டதன் அர்த்தம் கதிர்வேலுவிற்கு மட்டும் விளங்கியது. ஒன்னும் நடக்கல, மானத்தை வாங்காத என்று நண்பனின் காதை கடித்த கதிர்வேல் திவ்யாவை கண்டு அசடு வழிந்தான். ஒண்ணுமே இல்லையா என்று பிரசஞ்சித் ஏமாற்றமாய் நண்பனை பார்க்க, கதிர்வேலோ அவனை முறைத்தான். பாவா இங்கென்ன திடீர்னு? பாட்டி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு போக வந்த. எப்ப வந்தாங்க, என்கிட்ட சொல்லலையே என்று அவள் உற்சாகத்துடன் கேட்க, சர்ப்ரைஸா வந்திருக்காங்க, நீங்க கிளம்புங்க என்றான் அவன். சரி பாவா என்றவள் பின்பு கதிர்வேலை தயக்கத்துடன் பார்த்தாள். அவள் என்ன கேட்க விரும்புகிறாள் என்பதை விழிவழியே படித்தவன், நீங்க போங்க, நாளைக்கு வந்து வேலையை பார்த்துக்கலாம் என்று அவன் தன்மையுடன் கூற, ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்துடுறேன் பாவா என்றவள் சென்றாள்.
என்னடா மேடம் பார்வையால் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு, என்ன ஒரு லவ் என்று சிலாகித்த பிரசஞ்சித்தை கண்டு, காதல் இருந்தால் புரிதல் தானாய் வரும்டா என்று கதிர்வேல் கூற, அதை கேட்டு பிரசஞ்சித் திடுக்கிட்டு போய் அவனை ஏறிட்டான். உன்னை நீயே ஏமாத்திக்கிற மாப்ள. ஆமாம் கதிர், பொம்மா என்னை தேடி வருவாள்னு இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கேன் பாரு, என்ன நானே ஏமாத்திக்கிறேன் தான் என்று கூறியவனின் வார்த்தைகளில் விரக்தி வழிந்தது. சிஸ்டர் உன்னை தேடி வருவாங்கடா. சிஸ்டர் இல்ல மச்சினிச்சிடா என்று பிரசஞ்சித் திருத்தம் செய்ய, இப்போது ரொம்ப முக்கியம் என்று கதிர்வேல் நொடித்து கொள்ள, எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நீ பொம்மாயை சிஸ்டர்னு கூப்பிட்டு அவளை எனக்கு சிஸ்டர் ஆக்கி விடாதே என்று ஒற்றை விரல் நீட்டி நண்பனை எச்சரித்தான். அப்போது திவ்யா அங்கு வர அவளை கண்டதும் கதிர்வேலிற்கு பிரசஞ்சித் கூறும் காரணம் என்னவென்று புரிந்தது. ஓ, நீ அப்படி சொல்றியா, அப்படித்தான் என்றவன் திவ்யாவை அழைத்து கொண்டு சென்றான். பிரசஞ்சித் வீட்டில் வேணி இவர்களுக்காக காத்திருந்தார். அம்ருதாவின் வீட்டிலிருந்து இன்றுதான் அவர் இங்கு வந்திருந்தார். பால் நெற்றியுடன் வாழ்க்கையை எழுந்து நிற்கும் பேத்தியை கண்டு அவருக்கு அழுகை வந்தது. தனது வருத்தம் அவளை பாதித்து விடக்கூடாது என்பதற்காக அவளை சாதாரணமாக வரவேற்றார். திவ்யாவின் பெற்றோரும் அங்கு வந்திருந்தனர். திவ்யா அங்கு சில மணித்துளிகள் இருந்தவள் பின்பு தனது புகுந்த வீட்டிற்கு கிளம்பினாள். இருவரும் சேர்ந்து கிளம்பியது கண்டு எல்லோர் மனதிலும் தோன்றிய ஒரே எண்ணம் இன்றுதான், அது இருவரது திருமணம். திவ்யாவை வீட்டில் இறக்கிவிட்டு செல்ல முயன்ற பிரசஞ்சித்தை பர்வதம் வீட்டிற்குள் அழைத்தார். அவர் பேச்சை தட்ட முடியாது அவனும் வீட்டினுள் வந்தான். முதலில் கோபாலகிருஷ்ணனை பார்த்து நலம் விசாரித்து விட்டு பின்பு வரவேற்பறையில் வந்து அமர்ந்தவன் முன் அமர்ந்த பர்வதம் மருமகளை பார்த்து, திவி பிரஷுக்கு காஃபி எடுத்துட்டு வா என்று கூற, சரிங்கத்த என்ற திவ்யா சமையலறை நோக்கி செல்ல பிரசஞ்சித்தின் விழிகளோ காஃபி என்றதும் தன்னவளை தானாக தேடியது. எங்கும் அவளை காணோம். உங்க பொண்ணு எங்க அத்த, பப்பு கிளப்னு போயிட்டாங்களா? சேச்சா, ஹம்சிக்கு அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் கிடையாது என்று அவர் மறுத்து கூற, அவன் ஹம்சவதியை நினைத்து தனக்குள் சிரித்து கொண்டான். அவள் சுற்றாத இடம் இந்த சென்னையில் ஒன்று கூட கிடையாது. நல்ல பழக்கம்தான் என்று அவன் விசமத்துடன் ஒத்துக்கொள்ள, அவர் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறாள் என்று அவர் கூற அவன் ஒன்றும் பேசவில்லை. பிரஷு, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், தாராளமா கேளுங்க அத்த. திவ்யை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா என்றவரை கண்டு அதிர்ந்தவன் அவன் மட்டுமல்ல, வெளியில் செல்வதற்காக கிளம்பி வந்த ஹம்சவதினும் தான். திவி எங்க மருமகள் என்பது இறந்த காலம் பிரஷு, உங்க வீட்டு மருமகள் என்பதை வருங்காலமா ஏமாத்தக்கூடாது என்று அவர் சொன்னதை கேட்டு ஒரு நொடி அமைதியாக இருந்தவன் பின்பு எழுந்து வந்து அவர் அருகில் அமர்ந்து அவரது கரத்தினை ஆறுதலாய் பற்றி கொண்டவன், திவி வாழ்க்கைய பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க அத்த, அந்த கவலை அனாவசியமானது, அவங்க வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு என்று கூற, அது ஹம்சவர்தினியின் இதயத்தை குத்தி கிழித்தது. வலி தாங்க முடியாது அவள் கல்லாய் சமைந்து நின்றாள். ரொம்ப சந்தோஷம் பிரசு, இது எனக்கு போதும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் போது திவ்யா காஃபி கொண்டு வர இருவரும் அதை பற்றி பேசாது அமைதியாகி போயினர். ஹம்சவர்தினி சத்தம் செய்யாது அவர்களை கடந்து சென்றவள் வெளியில் வந்தாள். காரில் ஏறாது மனம் போன போக்கில் செல்ல துவங்கினாள். அவளது மனம் உலைக்களமாக கொதித்தது. அதற்கு நேர்மாறாய் அவரது விழிகளில் இருந்து கண்ணீர் வழிந்தது. விறுவிறுவென நடந்தவள் அருகில் இருந்த பூங்காவில் சென்று அமர்ந்தாள். மெதுவே அவளை சுற்றி இருள் கவிழ ஆரம்பித்தது அவளது வாழ்க்கையினை போன்று. காலையில் இருந்து விடாது கொட்டி தீர்த்த மழை அப்போது சிறிது விட்டிருந்தது. அன்று வானிலை அறிக்கையில் அடைமழை பொழியக்கூடும் என்று கூறியிருந்ததால் படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டது. மழை விட்டதை கண்டு சிவாரிகா தனது கேமராவை எடுத்துக்கொண்டு குடிலை விட்டு வெளியில் வந்தாள். மழையில் குளித்திருந்த காட்டை பார்க்க பார்க்க அவளுக்கு தெவிட்டவில்லை. ஒவ்வொரு கோணத்தில் புகைப்படம் எடுத்தவள் அப்படியே கால் போன போக்கில் நடந்தாள். வானில் மேகம் சூழ்ந்திருந்ததால் சூரியன் மறைந்திருந்தான். அதனால் மதிய பொழுதில் கூட லேசாக இருள் கவிழ்ந்து மாலை போல் காட்சியளித்தது. புகைப்படம் எடுக்கும் உற்சாகத்தில் அவள் சுற்றுப்புறத்தை உணரவில்லை. தன் பின்னால் பின்தொடரும் ஹர்ஷாவையும் அவள் கவனிக்கவில்லை. அவளை ரசித்தபடி நடந்த ஹர்ஷா அவளை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. ஆனால் அவனது கவனம் முழுவதும் அவள் மீதே. வெகு தூரம் வந்த பிறகே சிவாரிகா அனிச்சையாய் திரும்பி பார்த்தாள். அங்கு நின்றிருந்த ஹர்ஷாவை கண்டு விழிகளை சுருக்கியவள் அங்கிருந்து திரும்பச் செல்ல நினைத்தாள். நில்லேஞ்சல் என்றவனை கண்டு முறைத்தவள்,
இன்னமும் உன் வார்த்தையை நான் கேட்பேன் எப்படி நம்புற என்றவள் நடக்க துவங்க, நானும் உன்னை போல் போட்டோ எடுக்க வந்தவன்தான் என்றபடி அவளது வழியை மறிப்பது போல் அவள் முன்னே சென்று நின்றவன் தனது கழுத்தில் மாட்டியிருந்த கேமராவை எடுத்து காட்டினான். அதுக்கென்ன இப்போ என்று அலட்சியப்படுத்தியவள் அவனை சுற்றி கொண்டு செல்ல முற்பட்டாள். அப்போது பார்த்து கடும் மின்னல் ஒன்று வெட்டியது. அதை அடுத்து பலத்த சத்தத்துடன் இடி இடித்தது. அதை கேட்டவளின் கால்கள் மேலே செல்லாது தயங்கி நின்றது. பயப்படாத ஏஞ்சல், நான் இருக்கேன் என்றவனை திரும்பி பார்த்தவள், எனக்கு உன்ன கண்டுதான் பயம் என்றவள் கூறும்போதே கனத்த மழை பொழிய அண்ணாந்து பார்த்தவாறே அருகில் இருந்த மரத்தடியில் போய் நின்றாள் சிவாரிகா. இடி மின்னலுடன் மழை பெய்யும் போது மரத்தின் கீழே நிற்க கூடாதுன்னு படிச்சதில்லையா என்று கடிந்தவனை முறைத்து பார்த்தபடி முகத்தில் வழிந்த மழை நீரை வழித்தெடுத்தவள் எதுவும் பேசவில்லை. இருட்டிக்கிட்டே இருக்கு ஏஞ்சல், இன்னமும் இங்கே இருப்பது ஆபத்து, நாம நம்ம இடத்துக்கு போகலாம் என்று அவன் கூறியும் அசையாது இருந்தவளை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்தவன் பின்பு ஒன்றும் கூறாது விறுவிறுவென செல்ல, அவனது செய்கையை பார்த்தவள் பின்பு மெல்ல சுற்றுப்புறத்தை பார்த்தாள். யார் இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாத அளவிற்கு கனமழை பொழிந்தது. அதை கண்டு அவளுக்கு சிறிது பயம் வந்தது. அதன் பின்பு ஒரு கணம் கூட யோசிக்காது ஹர்ஷாவை நோக்கி ஓடத் துவங்கினாள். அவளது வரவினை அவன் உணர்ந்தாலும் அவளை கண்டு கொள்ளாது செல்ல அவளும் அமைதியாய் அவனுடன் இணைந்து நடந்தாள். இருவரும் அவரவர் யோசனையில் சிறிது இடைவெளி விட்டு நடந்தனர். வெகு தூரம் ஓட்டமும் நடையுமாய் காட்டை கடந்தவர்களின் விழிகளில் சாலை தென்பட்டது. அதோ ரோடு தெரியுது என்று தன்னை மறந்து சந்தோஷத்தில் கூவினாள் சிவாரிகா. ஆமாம் என்று தன்னிடம் அவளாக பேசியதைக் கண்டு அவனும் முகம் மலர்ந்தவனாய் பதில் கூறினான். இருவரும் வேகமாய் சாலைக்கு வந்து பார்த்தபோதுதான் தெரிந்தது அது அவர்கள் தங்கியிருந்த ஊரின் சாலை இல்லை என்று. இது வேற ரோடு மாதிரி தெரியுதே, இப்ப என்ன பண்றது என்று அவன் தன்னுடைய எதிரி என்பதை மறந்தவளாய் அவள் அவனிடமே ஆலோசனை கேட்க, பெருமலையில் தனது விழிகளை கூர்மையாக்கி சாலை இருமங்கிலும் பார்த்தவன், இந்த ரெண்டு பாதையில் ஏதாவது ஒரு பாதையில் போகலாம், பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊர் இருக்கும், லெப்டில் போகலாமா என்று கேள்வி கேட்க, நோனோ ரைட்ல போகலாம் என்று கூறியவளை கண்டு புன்னகைத்தவன், லேடிஸ் ஆல்வேஸ் ரைட், சோ ரைட்லேயே போகலாம் என்று கூறியவன் அவளை அழைத்து கொண்டு அவள் கூறிய பாதையில் நடக்க துவங்கினான். ஓட்டமும் நடையுமாய் மீண்டும் ஒரு பயணம். இதுக்கு மேல என்னால முடியல என்று அவள் கால்களை பிடித்து கொண்டு அவனை அண்ணாந்து பார்த்தபடி கூற, அந்த நிலையிலும் அவளது அந்த அழகில் அவனது மனம் சொக்கித்தான் போயிற்று. ஏதாவது வண்டி வருதான்னு பார்க்கிறேன் என்றவன் சாலையை பார்த்தான். வாகனம் ஏதும் வரவில்லை. அதனால் அவர்கள் மெல்ல நடக்க துவங்கினர். சுமார் அரை மணி நேரம் அவர்கள் மெதுவே நடந்திருந்த போது ஒரு கார் அந்த பக்கமாய் வந்தது. அதை கண்ட சிவாரிகா உற்சாகத்துடன், கார் வருவது போல் தெரிகிறது, நிப்பாட்டுங்க என்று அவள் சந்தோஷ கூச்சல் போட, ஓகே ஏஞ்சல் என்றவன் சாலையின் நடுவே சென்று அந்த காரை நிறுத்தினான். பின்பு அந்த வாகன ஓட்டுநரிடம் விஷயத்தை கூற அவரும் சம்மதித்தார். அவர் ஓகே சொல்லிட்டார். கார்ல ஏறு ஏஞ்சல் என்று கூறியபடி அவன் கார் கதவை திறக்க ராணி போல் கம்பீரமாய் காரில் ஏறி அமர்ந்தவளை கண்டு அவனது புன்னகை விரிந்தது. நானும் உன் கூட வரலாமா என்று கெஞ்சும் குரலில் விழிகளை சுருக்கியபடி கேட்டவனைக் கண்டு அவள் புன்னகையுடன் உள்ளே வருமாறு கையசைத்தாள். ஹர்ஷாவும் ஏறியதும் கார் புறப்பட்டது. அப்பாடி, இப்பத்தான் நிம்மதியா இருக்கு என்ற சிவாரிகாவை கண்டு ஹர்ஷா மர்மமாய் புன்னகைத்தான். புள்ளிமானை வேட்டையாட நினைக்கும் வேடனின் புன்னகை அது என்பதை அவள் அறியவில்லை. மான் தானாக சென்று வேடவனின் வழியில் வீழ்ந்தே போனது அந்தோ பரிதாபம். அத்தியாயம் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.